பாளையம் அருகே கரூர் சட்டமன்ற வேட்பாளர் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர், கிருஷ்ணராயபுரம் சட்டமன்ற வேட்பாளர் முத்துக்குமார், குளித்தலை சட்டமன்ற வேட்பாளர் சந்திரசேகரன் ஆகியோரை ஆதரித்து தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி இரட்டை இலை சின்னத்திற்கு ஆதரவு அளிக்குமாறு பிரச்சாரம் மேற்கொண்டார். பிரச்சார கூட்டத்தில் பேசிய அவர், தாய் கழகத்தில் தன்னை இணைத்துக் கொண்டார் சின்னசாமி, இது மகிழ்ச்சி அளிக்கிறது, மூத்த தலைவர்கள் வருகையால் கட்சி பெருமை கொள்கிறது என்றார். கரூரில் கரூர், கிருஷ்ணராயபுரம், குளித்தலை தொகுதிகளில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர்களை ஆதரித்து முதல்வர் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது உண்மை உழைப்பு தியாகத்திற்கு இடம் கிடைக்கக்கூடிய கட்சி அதிமுக, உண்மை உழைப்பு தியாகத்திற்கு இடம் இல்லாத கட்சி திமுக, கிருஷ்ணராயபுரம் அதிமுகவின் கோட்டை, இத்தொகுதியில் தானேஷ் அவர்களை வெற்றி பெற வைக்க வேண்டும், குளித்தலை தொகுதி வேட்பாளரை வெற்றி பெற வைக்க வேண்டும் என்றார். தமிழகம் சிறந்து விளங்கி வருகிறது, ஜெயலலிதா போன்ற மாபெரும் தலைவர்கள் மறைந்தாலும் மக்கள் மனதில் அவர்கள் வாழ்ந்து வருகின்றனர், தங்களது குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் உயர்ந்த இடத்திற்கு வர முடியும் என்றால் அதிமுகவில் மட்டுமே முடியும். தொகுதி வேட்பாளர்கள் எம் ஆர் விஜயபாஸ்கர் சிறந்த பண்பாளர், இவருக்கு இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்களித்து வெற்றி பெற வைக்க வேண்டும் என்றார். அதிமுகவில் முதல்வர் இல்லை, மக்கள்தான் முதல்வர்கள், முக ஸ்டாலின் கார்ப்பரேட் கம்பெனிகள் மூலம் முதல்வர் பதவியை கனவு கண்டு வருகிறார், கனவுதான் காண முடியும், ஆட்சி கவிழ்தான் வேண்டும், இதனை திட்டமிட்டவர் எட்டப்பன் செந்தில் பாலாஜி, அவரது திட்டம் நிறைவேறாது, ஏமாற்றுவதில் நம்பர் ஒன் செந்தில் பாலாஜி என்றார். நமது விஜயபாஸ்கர் ISI முத்திரை பெற்றவர், டெபாசிட் வாங்க மாட்டார், சென்டிடம் தருவதாக கூறி மக்களை ஏமாற்றியவர் செந்தில் பாலாஜி, ஊழல் செய்து வெளியேற்றப்பட்ட செந்தில் பாலாஜியை திமுகவில் வைத்துக் கொண்டு ஊழல் பற்றி பேசுகிறார் ஸ்டாலின். அதிமுக அரசு சார்பில் 306 கோடி மதிப்பில் அரசு மருத்துவக் கல்லூரி கட்டப்பட்டுள்ளது, கோவை ஈரோடு சாலையில் விபத்தை குறைக்க மேம்பாலம் அமைக்கப்பட உள்ளது, 100 கோடியில் குடிசை மாற்று வாரியத்தில் வீடு கட்டி கொடுக்கப்பட்டுள்ளது, தொழில் வளம் நிறைந்த கரூர் தொகுதியில் மின்வெட்டு தடையில்லா மின்சாரம் வழங்கப்பட்டுள்ளது, 46 கோடியில் சாலைகள் அகலப்படுத்தப்பட்டு வருகிறது, நஞ்சை புஞ்சைகளுக்கு 406 கோடியில் காவிரியின் குறுக்கே தடுப்பணை கட்டப்படுகிறது, 4 தொகுதிகளில் எண்ணற்ற பல திட்டங்களை கொண்டு வந்த ஒரே அரசு அதிமுக அரசு, புதிய வட்டமாக பிரிக்கப்பட்டு தாலுகா அலுவலகம் கட்டப்பட்டு வருகிறது, அதிமுக ஆட்சியில் தமிழகம் முழுவதும் தடையில்லா மின்சாரம் வழங்கப்பட்டு மின்மிகை மாநிலமாக செயல்பட்டு வருகிறது, புதிய தொழில்கள் தொடங்க புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்டுள்ளது, கட்ட பஞ்சாயத்து தலைவர்கள் ஆட்சியில் அமர நினைக்கிறார்கள், இது நடக்காது, திமுகவிற்கு வாக்களித்தால் மக்களின் சொத்து மக்களுக்காக இருக்காது, திமுக ஆட்சிக்கு வந்தால் அராஜகம் தான் நடைபெறும், அதிகாரிகள் படாத பாடுபடுவார்கள், ஆனால் அதிமுக ஆட்சிக்கு வந்தால் 6 சிலிண்டர் இலவசமாக வழங்கப்படும், எல்லா குடும்ப அட்டைக்கும் வாஷிங் மிஷின் வழங்கப்படும், பவுன் நகை கடன் தள்ளுபடி செய்யப்படும், கேபிள் இணைப்பு வழங்கப்படும், ரேஷன் பொருட்கள் வீடு தேடி கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்படும், 100 நாள் வேலை திட்டம் 150 நாள் வேலை திட்டமாக மாற்றப்படும் என்றும் கரூர் மாவட்டம் அதிமுகவின் கோட்டை என்று கூறி பிரச்சாரம் செய்தார். இந்த கரூர் மாவட்டம் வளர்வதற்கும் உண்டுவிட்ட துறை திருச்சி மாவட்டம் உயரவதற்கும் அவர் எவ்வளவு முறை போட்டினாலும் இன்றைக்கு நன்றெல்லாம் இந்த நிலைக்கு உயர்ந்திருக்கும் என்று சொன்னால் அவரை போல் இருக்கின்ற மூத்த நிர்வாகி உழைத்த உழைப்பு இன்றைக்கு நாம் அந்த மனதை பெற்றிருக்கின்றது. அப்படி திறமை வாய்ந்தவர், உழைக்கக்கூடியவர், மக்களுக்கு மதிப்பு பெற்றவர். இந்த கரூர் மாவட்டத்திலே அண்ணன் சிறுசாமி என்றால் அவருக்கு என்ற முத்திரை பெற்றிருக்கிறார். அவர் இயக்கத்துக்கு இயக்கவில்ல, அவருடைய தாய் இயக்கவில்லை. மனதில் இருந்து வருகின்ற வார்த்தைகள் இன்றைக்கு நாம் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அவர் கழகத்திற்கு வந்து உழைத்து இன்னும் இந்த கரூர் மாவட்டம் வளர்வதற்கு அவருடைய பங்கு அதிகம் என்று நேரத்தை தெரிவித்து இந்த 4 தொகுதி இருக்குது. 1 பாரதிய ஜனதா கட்சிக்கு, மேலும் 3 தொகுதி இந்த கரூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரைக்கும் மரியாதைக்குரிய சோழர் எம் ஆர் விஜயபாஸ்கர் குறிப்பிட்ட பொருளுக்கு ஓடோடி நம்முடைய சொந்த வீட்டில ஒரு பிரச்சனை என்றால் கூட வீட்டில இருக்கின்றவர் கவனிக்கப்பட்டால் கூட குடும்பத்தில் ஒருவராக இருந்து அந்த வீட்டை கவனிக்கப்படுத்தி அப்படி திறமை
எம்எல்ஏக்கு வேட்பாளர் அவருக்கு போக்குவரத்து துறை அமைச்சரை கொடுத்து மிகப்பெரிய ஒரு இலாக்காவை கொடுத்து நன்மதிப்பு பெற்றவர் அவர் விஜயபாஸ்கர். கரூர் மாவட்ட கழக செயலாளர் இருக்கிறார். இன்றைக்கு கரூர் மாவட்டத்தில் இருக்கின்ற அனைத்து தொகுதியும் எந்த கிராமத்தில் கேட்டால் துல்லியமாக பெயர் சொல்லக்கூடிய ஆட்டம் உழைப்பாளி திறமையானவர் பண்பாளர் அனைவரையும் மதிக்கக்கூடியவர் அப்படி சிறந்த வேட்பாளர் நம்முடைய கழகத்தின் சார்பாக அரசு சட்டமன்ற வேட்பாளராக முத்துக்குமார் அவர்களுக்கு இரண்டாம் தினத்திலே வாழ்த்துகிறேன். அவரும் சேவை செய்ய ஒரு அரிய வாய்ப்பை சார்பில் தாழ்ந்த என்பதை கேட்டு அதே குளித்தொலை சட்டமன்றத்தோடு அறிஞர் திரு என்ஆர் சந்திரசேகர் அவர்கள் அருமையான வேட்பாளர் திறம்பட செயல்படக்கூடியவர்கள் உங்கள் குடும்பத்தில் ஒருவராக இருந்து உங்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கின்ற அற்புதமான வேட்பாளர் நம்முடைய குளித்தலை வேட்பாளர் என்ற சந்திரசேகர் அவர்கள் அவருக்கும் அந்த தொகுதியிலே வாய்ப்பை வழங்கி சேவை புரிய இரண்டு லட்சத்துக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்ய அதேபோல பாரத ஜனதா கட்சி சார்பாக நம்முடைய வேட்பாளர் திரு அண்ணாமலை அவர்கள் அங்கே அரவக்குறிச்சி சட்டமன்றத்திலே போட்டியிடுகிறார். கூட்டணியின் சார்பாக அவருக்கும் தாமரை அனந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம் தோற்றுவித்ததே பொன்மலை செம்மல் புரட்சி தலை எம்ஜிஆர் அது மறைவுக்கு பிறகு கட்டி கேட்டது மாண்புகளின் புரட்சி தலை அம்மா இருவர தலைவர்களும் தெய்வமாக வாழக்கூடிய தலைவர் சாதாரண தலைவர்கள் அல்ல. இன்றைக்கு நாட்டிலோ எத்தனையோ கட்சிகள் இருக்கின்றன தலைவர்கள் இருக்கிறார்கள் அந்த தலைவர்கள் பதவிக்கு வருகிறார்கள் வாழ்கின்றார்கள் இறக்கின்றார்கள். ஒரு மனிதன் பிறக்கின்றான் வாழ்கின்றான் இறக்கின்றான். அதை இடைப்பட்ட காலத்திலே மக்களுக்கு என்ன சேவை செய்தாங்களோ அதுதான் மக்கள் மனதிலே நினைத்திருக்கும். அப்படி வாழ்ந்த காலத்திலே சேவை செய்த தலைவர்கள் பொன்மலை செம்மல் புரட்சி தலை எம்ஜிஆர் அம்மா அவர் மறைந்தாலும் மக்கள் மனதிலே வாழ்த்து கொண்டிருக்கின்ற தெய்வங்கள் இருவரும் தலைவர்கள் அவர்கள் இந்த நாட்டு மக்களுக்காக உழைத்தார்கள். நாட்டு மக்களுக்கு உழைத்த தலைவர்கள் தோற்றுவித்த இயக்கம் முன்னேற்ற கழக இயக்கம் இந்த இயக்கம் இருந்த காலத்திலே தான் ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட ஏழை எளிய தாழ்த்தப்பட்ட கடைக்கோட்டில் இருக்கின்ற ஏழை மக்கள் கூட ஏற்றம் பெற்றாங்க என்று சொன்னால் பொன்மலை செம்மல் புரட்சி தலைவர் தோற்றி வைத்த இயக்கம் அண்ணா தீவிர இயக்கம் அதன் மூலமாக நாட்டு மக்களுக்கு வாரி வாரி வழங்கி இன்றைக்கு இந்தியாவிலேயே தமிழகம் ஒரு சிறந்த மாநிலம் என்ற பெயரை நாம் திராவிட முன்னேற்ற கழகம் என்றால் அது குடும்ப கட்சி கட்சி குடும்ப கட்சி ஒரு கார்பரேட் கம்பெனி அது கட்சி என்ன அது ஒரு கார்பரேட் கம்பெனி அந்த கார்பரேட் கம்பெனியில யார் வேணாலும் ஷேர் போடலாம் செத்து போனது போய் ஷேர் போட்டுருக்க மக்களுக்கு சேவை செய்யணும் உழைக்க வேணும் அதுதான் கட்சி. ஆனா அந்த கட்சி அப்படி இல்லை நீங்க இருந்து அங்க போனா உடனே மாவட்டம் செய்யலாம் உடனே மாநில பொறுப்பு உடனே சட்டமன்ற வேட்பாளர் இப்படி வாரி வாரி வளர்ந்ததற்கு காரணம் துட்டு கொடுக்கிறாங்க அப்படின்னா என்ன கம்பெனி தானே கட்சியா கம்பெனி அந்த கம்பெனியில போய் ஒரு சேர் போட்டு சேர்ந்துருக்காங்க எவ்வளவு சேர் சேர்றாங்களோ அவ்வளவு பணி சொல்லுவாங்க அந்த கட்சி அண்ணா திமுக அப்படி இல்லை இங்க இருக்கிற நம்முடைய வேட்பாளர் கிருஷ்ணராயபுரம் வேட்பாளர் புலித்தலை வேட்பாளர் நம்முடைய கரூர் வேட்பாளர் இப்படி
சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவர் கூட உயர்ந்த நிலைக்கு வர முடியும் ஒரே கட்சி அடுத்த அண்ணா திராவிட முன்னேற்ற ஜனநாயக இயக்கம். ஜனநாயக இயக்கத்தில் யார் உழைக்கின்றார்களோ, யார் இந்த இயக்கத்துக்கு விசுவாசமா இருக்கின்றோ, அவர் உயர்ந்த இடத்திற்கு வர முடியும் வர முடியும். இது போன்று உங்களை சுற்றி நடக்கும் செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்து எங்களோடு பயணியுங்கள். மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் செய்யுங்கள்.